இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் புதுக்காலத்தின் 15வது வார நற்செய்தி மையத்துக்கு அன்புடன் அழைக்கிறேன். இந்த வார நற்செய்தி நம் எல்லோருக்குமே மிகவும் தெரிந்த பழக்கமான ஒரு நற்செய்தி வாசகம், நல்ல சமாதியனை குறித்த நற்செய்தி வாசகத்தை தான் இந்த வாரம் நாம் கேட்கிறோம். இந்த நல்ல சமாரியனை பற்றியும் இந்த கதையினுடைய போக்கை பற்றியும் நம் வாழ்க்கையில் இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் நாம் பல்வேறு முறை தியானித்திருப்போம், பல்வேறு பிரசங்களை கேட்டிருப்போம். பல்வேறு மனிதர்கள் எவ்வாறு நல்ல சமாரியர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்கின்ற கதையையும் நாம் கேட்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பரிச்சயமான, இந்தியாவிற்கு மிகவும் பரிச்சயமான ஒரு நல்ல சமாரியன் என்றால் அன்னை தெரேசா. பல்வேறு மக்களை அடிபட்டு உடைந்து உருக்குலைந்து போன மக்களை தன்னுடைய கைகளால் தொட்டு குணப்படுத்தியவர், அவருடைய காயங்களை ஆற்றியவர், அவருடைய புண்களுக்கு மருந்திட்டவர், நம் கண் முன்னால் வாழ்ந்த ஒரு நல்ல சமாரியன். அவரிடம் ஒரு நாள் கேட்டபோது, எப்படி இந்த மாதிரியான புண்களை எல்லாம் நீங்கள் தொட்டு அதனுடைய காயங்களுக்கு மருந்திடுகிறீர்கள், அதிலிருந்து குழு வருகிறது, எப்படி அதையெல்லாம் துடைக்கிறீர்கள் என்று அவரிடம் கேட்டபோது அன்னை தெரேசா சொல்கிறார், எனக்கெல்லாம் 1 கோடி கொடுத்தாலும் சரி, அதற்கு மேல் பல்வேறு கோடிகளை கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரியான ஒரு வேலையை ஒருபோதும் செய்யவே மாட்டேன். ஆனால் இதை நான் ஏன் செய்கின்றேன் என்றால், ஒவ்வொரு முறையும் அடிபட்ட மனிதனை நான் பார்க்கும்போது, இந்த மாதிரியான நோய்களில் பாதிக்கப்பட்ட மனிதர்களை நான் பார்க்கும்போது, இயேசுவே அந்த மனிதர்கள் இருப்பதாக நான் உணர்கிறேன். எனவே நான் இந்த புண்களை தொட்டு கழுவுவது சாதாரண மனிதர்களுக்கு அல்ல, மாறாக இயேசுவுக்கே நான் செய்கிறேன், அதனால் தான் நான் செய்கிறேன் என்று கூறுகிறார். இன்றைய நல்ல சமாரியின் நற்செய்தி பகுதி எவ்வாறு புதுக்கா நற்செய்தி தொடங்குகிறது என்று பார்த்தோம் என்றால், ஒரு திருச்சட்ட அறிஞர் இயேசுவிடம் வருகிறார். இயேசுவிடம் வந்து என்ன கேட்கிறார் என்றால், நிலை வாழ்வை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், இதுதான் அவருடைய கேள்வி. இயேசு கிறிஸ்தன் சொல்கிறார், திருமணம் என்ன கூறுகிறது என்று அவரிடம் கேட்கிறார். ஏன்னா அவர் ஒரு திருச்சட்ட அறிஞர், அவர் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் நோக்குடன் அவரை கேட்கிறார். இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்தவராய் அவரை பார்த்தே திரும்பி கேட்கிறார், திருமொழியும் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த திருச்சட்ட அறிஞர் 2 திருமொழியின் பகுதிகளை எடுத்து அவரிடம் கூறுகிறார். 1 இணைச்சட்ட நூல் அதிகாரம் 6:5 மற்றும் லேவியர் புத்தகம் அதிகாரம் 19:18, இந்த 2 ஆண்டவரிடம் குறிப்பிடுகிறார். முதலாவது, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு வலிமையோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய்வாயாக. 2 லேவியர் புத்தகத்திலிருந்து, உனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்வாயாக என்று இந்த 2 பகுதிகளை அவர் குறிப்பிடுகிறார். இந்த 2 அவர் இயேசு கிறிஸ்துவிடம் சொன்னவுடன் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற எளிமையான பதில், அவருதான் எல்லாம் தெரிஞ்சிருக்குது, அப்புறம் என்ன விஷயம், போய் அப்படியே செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே அவர் கேட்குற கேள்வி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்ற கேள்வி கேட்கிறார். ஏனென்றால் யூத சமூகத்தில் அடுத்திருப்பவர் என்பதற்கு அவர்களுக்கு என்று ஒரு விளக்கம் இருந்தது. ஏன்னா அவர்களை பொறுத்தவரை அடுத்திருப்பவர் என்றால் யார் என்றால், யூத மக்கள். அவர்களை பொறுத்தவரை யூத மக்கள் தான் அவர்களுக்கு அடுத்திருக்கக்கூடிய மக்கள். மற்ற புறவினத்தாரெல்லாம் அவர்களுக்கு அடுத்திருப்பவர்கள் அல்ல, அவர்களுக்கு அவர்கள் உதவி செய்வதல்ல. தன் இன மக்கள் தான் அவர்களை பொறுத்தவரை அவர்களோடு உடன் வாழ்கிற மக்கள். உதவி செய்வதென்றாலும், பழகுவதென்றாலும், பொருட்களை ஈந்து கொடுப்பதென்றாலும், தன் இன மக்களோடு தான் அதை செய்து கொள்ள வேண்டும் என்கிற உடன்பாட்டில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவினுடைய எண்ணம் இதை பற்றியும் எப்படியதாக இருக்கிறது என்பதை கேட்கும் விதமாகத்தான் அவர் இந்த கேள்வியிலேயே இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறார். இப்போதுதான் நாம் ஆண்டவருடைய பார்வையை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களுடைய பார்வையிலிருந்து கடவுளுடைய பார்வை எந்த அளவு உயர்ந்திருக்கிறது. மனிதர்கள் யோசிக்கிறார்கள், தனக்கு அடுத்திருப்பவர் என்றால் தன்னின மக்கள் என யோசிக்கும் போது கடவுளுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் உனக்கு அடுத்திருப்பவர்களே என்கிற உணர்த்துகின்ற பார்வை தான் கடவுளுடைய பார்வை. எனவே இந்த கடவுளுடைய எண்ணத்தை நம் ஒவ்வொருவருக்கும் புரிய வைப்பதற்காகத்தான் இந்த முதல் வாசகம் மிக அருமையாக அமைந்திருக்கிறது. கடவுளுடைய பார்வை எப்படி மனிதனுடைய பார்வையிலிருந்து வித்தியாசப்பட்டிருக்கிறது. மோசே வாழ்ந்த காலத்தில் அவரை சுற்றி இருந்த நாடுகளில் வாழ்ந்த மக்கள் பாகால் கடவுளை வழிபடுகிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த பாகால் கடவுளை வழிபடுகிற மக்கள் கூறுகின்ற செய்தி என்னவென்றால், கடவுளை எல்லா மக்களாலும் அணுக முடியாது, கடவுளை அந்தந்த குருக்கள் மட்டுமே, அவரால் உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டவர்கள் மட்டுமே கடவுளை அணுக முடியும் என்கிற ஒரு சூழ்நிலை நிலைப்படுகிறது. இந்த ஒரு எண்ணம் இஸ்ரேல் மக்களுக்குள் ஊடுருவதை அறிந்த மோசே கடவுளிடம் சென்று கேட்கிறார். அப்போது இறைவன் அவருக்கு தரக்கூடிய வார்த்தைகளை தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். என்ன நான் முதல் வாசகத்தில் கேட்கக்கூடிய செய்தி, வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, வார்த்தை எண்ணிலோ அல்லது உன்னை தாண்டி கடலிலோ கடலுக்கு அப்பாற்பட்டோ இல்லை, மாறாக உனக்கு மிக அருகில் உள்ளது, அது உன்னுடைய இதயத்தில் உள்ளது, உன்னுடைய வாயில் உள்ளது என ஆண்டவர் கூறுகிறார்.
என்பதை கடவுள் நமக்கு மிகவும் அருகில் இருக்கிறார். கடவுள் எங்கேயோ தூர தேசத்தில் இல்லை, மாறாக நம்மோடு பயணிக்கிறார். அதே போல சிந்தனையை மாற்றுகின்ற, புதிய சிந்தனையை பாய்ச்சுகின்ற ஒரு செய்தி தான் என்ற நற்செய்தியிலும் வருகிறது. அடுத்திருப்பவர் நம்முடைய இனத்தில் மட்டுமல்ல, மாறாக உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். நீ யாரை பார்க்கிற, துன்பப்படுவோரை பார்க்கும் போதெல்லாம் நீ அடுத்திருப்பவரை பார்க்கிறாய் என்ற எண்ணத்தை கொடுக்கும் வண்ணமாக அமைந்தது. இந்த திருச்சட்ட அறிஞரை பற்றி பார்க்கும்போது இவர் ஒரு திருப்பு பிடித்தவராக, ஆணவம் பிடித்தவராக இருக்கிறார். அகஸ்தினார் கூறுவார், திமிர் பிடித்தவர்கள் திமிரே ஆணவமே அனைத்து விதமான பாவங்களுக்கு தாயாக உள்ளது. ஏனென்றால் அது மற்ற அனைத்து பாவங்களையும் தன்னுடைய கற்பகத்தில் வைத்து அவற்றுக்கு புதிய பேச்சை கொடுக்கக்கூடியவளாக இருக்கின்றது என்று கூறுகிறார். எனவே இந்த திருச்சட்ட அறிஞர் தன்னுள்ளே மிக உயர்ந்தவன் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தார். அதனால் தான் அதை மாற்றி வண்ணம் இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மிக மிக எதிரிகளாக இருந்த சமாரியர்களை அடுத்திருப்பவர்களாக உதாரணம் காட்டுகிறார். இயேசுனுடைய ஊமையை சற்று பார்க்கும்போது, எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு செல்லும் வழியில் ஒருத்தர் பயணப்படுவதாக ஊமையை தொடங்குகிறார். இந்த எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு செல்லக்கூடிய பாதை ஏறக்குரிய 25 கிலோமீட்டர், கடலிலிருந்து 2,100 அடிகள் உயரத்தில் உள்ளது. இந்த 25 மைல் தூரத்தில் பல்வேறு வகையான திருடர்கள் பாறைகளிலும் அங்குள்ள புதர்களிலும் மறைந்து அங்கு செல்கின்ற வழிப்போக்கர்களிடம் திருடுவதை அவர்கள் ஒரு போக்காக கொண்டிருந்தனர். எனவேதான் இந்த பாதை எப்படி அழைக்கப்பட்டதுன்னா, இந்த பிளடி வே, அதாவது இரத்தத்தால் நிறைக்கப்பட்ட பாதை என்று இந்த பாதை அழைக்கப்பட்டது. அதனால் இந்த இடத்தில் பயணப்படுவதற்கு பல்வேறு மக்கள் பயந்துதான் சென்று கொண்டிருந்தார்கள். அதே போல இந்த இடங்களை சுற்றி மட்டும் 12,000 திருடர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்து வந்ததாக சில வரலாற்று புத்தகங்கள் கூறுகின்றன. எனவே இந்த சமாரியர்கள் என்றால் யார்? சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் எதனால் இந்த அளவு ஒரு விதமான பதற்றம் அல்லது வெறுப்பு தன்மை விளைவுகிறது என்று? இந்த சமாரியர்கள் என்றவர்கள் இஸ்ரேல் நாட்டின் வடக்கு பகுதியில் வாழ்ந்தவர்கள். இந்த வடக்கு பகுதியில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களை 222 BC ஆண்டன்று சீரியர்களால் இவர்கள் தாக்கப்படுகிறார்கள். தாக்கப்பட்டு பல்வேறு குடும்பங்கள் சிறை கைதிகளாக எடுத்துச் செல்லப்படுகிறது. அப்போது அங்கு இருந்த சில இஸ்ரேல் மக்கள் வாழும் போது பல்வேறு அசிரியர்கள், பாபிலோனியர்கள், எகிப்தியர்கள் என்று பல்வேறு மக்கள் அந்த நாட்டிற்குள் குடிபெயர்கின்றனர். அப்போது நாட்டிற்குள் குடிபெயர்ந்த போது அவருடைய கடவுள்களை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களோடு திருமணம் செய்து கொள்கின்றார்கள். தங்களுடைய சுத்தமான இந்த யூத மரபை கைவிட்டுவிட்டு மற்ற இன மக்களோடு திருமணம் செய்து கொண்டதால் இவர்களை யூத மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இவர்களை யூத மக்கள் சுத்தமில்லாதவர்கள் என்று கூறி ஒதுக்கி வைக்க தொடங்கினர். இவர்களுக்கு எருசலேம் ஆலயத்திற்குள் அனுமதி மறுக்கப்பட்டதால் இவர்கள் செய்த முதல் காரியம் கெரிசிம் என்ற இடத்தில் தங்களுக்கென ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பினார்கள். அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பி இவர்கள் தோராவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி செய்தாலும் இவர்களை யூத மக்கள் ஒரு உறவினத்தாரராக, ஒதுக்கப்பட்டவர்களாகவே பார்த்தார்கள். அதனால் தான் ஒவ்வொரு நாளும் ஒரு யூத ஆன்மகன் எழுந்தவுடன் என்ன செய்வான் என்றால், எருசலேம் கோயிலுக்கு சென்று 3 விஷயங்களுக்காக நன்றி சொல்லுவான். ஒன்று, தான் ஒரு உறவினத்தாரனாக பிறக்காமல் இருந்ததற்கு நன்றி. இரண்டாவது, தான் ஒரு பெண்ணாக பிறவாமல் இருந்ததற்கு நன்றி. மூன்றாவது, தான் ஒரு சமாரியனாக பிறவாமல் இருந்ததற்கு நன்றி என்று இந்த 3 விஷயங்களுக்கு நன்றி சொல்லுவான். அந்த அளவுக்கு சமாரியர்களை பார்த்தால் இவர்களுக்கு மிக ஏளனமாகவும் கேவலமாகவும் இருந்தது. இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஊமையை இயேசு கிறிஸ்து எவ்வாறு நகர்த்தி செல்கிறார் என்றால், ஒருவன் ஒரு வழிப்போக்கள் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு செல்லும் வரையில் திருடர்களின் கையில் அகப்பட்டு அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடக்கிறார். அப்போது முதலில் அங்கு வருபவர் ஒரு குருவானவர். குருவானவர் அவரை கண்டுவிட்டு விலகிச் செல்கிறார் என்று நாம் வாசிக்கின்றோம். எதற்காக குருவானவர் அவரை கண்டுவிட்டு விலகிச் செல்கிறார்? ஏனென்றால் குருவானவர் எருசலேமிலிருந்து செல்கிறார். ஒருவேளை இவன் இறந்து போயிருந்தால், இறந்தவரை அவர் தொட்டால் 7 நாட்களுக்கு அவரால் கோவிலில் சென்று எந்த ஒரு பணியும் செய்ய முடியாது. அதனால் தான் அவர் விலகிச் செல்கிறார். இரண்டாவதாக ஒரு லேவியர். லேவியர் என்பவர் ஒரு சாக்ரஸ்டியன் மாதிரி, நம்முடைய உபதேசியார் போல. எனவே அவர் ஆலயத்தில் இருக்கிற அனைத்து பணிகளையும் செய்பவர். அவர் ஆலயத்தில் குருவானவருக்கு உதவியாக இருக்கக்கூடியவர். இவரும் ஒருவர் இறந்து போயிருந்தால் அவரை தொடக்கூடாது. அதே நேரத்தில் இஸ்ரேலர்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் பல்வேறு திருடர்கள் அடிபட்டது போல வேஷம் எடுத்துக் கொண்டு அவ்வாறு படுத்திருப்பார்கள். ஒருவேளை அவர்களை உதவி செய்வது போல் நாம் சென்றால் எங்கே அவர்கள் எழுந்து வந்து இவரை தாக்கி விடுவார்கள் என்ற பயத்தில் கூட அவர் விலகிச் சென்றிருக்கலாம். எனவே இவர்கள் இருவருக்கும் ஆன்மீக தீட்டு, ஆன்மீக விதத்தில் அவரை ஒதுக்கி வைக்கிறார்கள். அதே போல தன்னலம் முக்கியம், பிறர் நலத்தை இரண்டாவதாக வைக்கிறார். மூன்றாவதாக வரக்கூடியதுதான் இந்த சமாரியர். சமாரியர் ஏற்கனவே எருசலேம் கூட அவர் வரும்போது அவர் பயந்து கொண்டே வருவார்.
என்றால் எருசலேமுக்குள் அவர் வர தகுதியற்றவர். அவரை பார்த்தால் எங்கே மக்கள் அடித்துவார்கள் உதைத்துவார்கள் என்ற எண்ணத்தில் பயந்து கொண்டே அவர் வந்து கொண்டிருக்கிறார். அப்போதும் கூட அங்கே அடிபட்டிருக்கிறவரை பார்த்து அவர் சென்று உதவி செய்கிறார். அவரை கண்டபோது உடனடியாக இயேசு கூறக்கூடிய வார்த்தை என்ன? அறிவு கொள்கிறார். அறிவு என்பதற்கு எபிரேய மொழி ஹெசத் என்ற அர்த்தம். ஹெசத் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், அடுத்தவர்களுடைய துன்பத்தை பார்த்து தன்னுடைய இதயம் துன்பத்தால் நிறைதல், அடுத்தவருடைய கஷ்டத்தை பார்த்து அந்த கஷ்டத்தை புரிந்து கொண்டு அதை தானும் உணர்ந்தல் என அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு செயலில் தான் இந்த சமாரியர் இருக்கிறார். உடனடியாக என்ன செய்கிறார்? அவருடைய காயத்திற்கு எண்ணெய் விடுகிறார், அவருக்கு திராட்சை பழம் கொடுக்கிறார், கொண்டு போய் சாவடியில் சேர்த்து மருத்துவமனையில் அனுமதித்து அவருக்கு தேவையான உதவிகளை செய்கிறார். மீண்டும் வந்து அவரை காணவேன் என உறுதி அளித்து விட்டு செல்கிறார். இந்த அருமையான உண்மை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? இந்த அருமையான உண்மை இந்த நாளில் நம்மை எதை நோக்கி சிந்தித்து பார்க்க அழைக்கிறது? முதலாவது நான் கூறக்கூடிய விஷயம் என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரும் கடவுளால் மீட்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல சமாரியனாக நம் ஒவ்வொருவரையும் மீட்டுள்ளார் என்கிற செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உண்மையை உடனடியாக நாம் படித்த உடனேயே நாம் வரக்கூடிய எண்ணம் என்ன? உதவியில் இருப்பவர்களுக்கு, தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மற்றொரு செய்தி என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரும் முதலில் அவரால் மீட்கப்பட்டுள்ளோம். இயேசு ஒரு நல்ல சமாரியனாக நம்மை மீட்டுள்ளார். ஏனென்றால் இந்த உண்மையை அந்த விதத்தில் தான் அமைந்துள்ளது. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு செல்லக்கூடிய பாதையில், எருசலேம் என்பது ஒரு புனித நகரம், கடவுள் வாழும் இடம், புனித சியோன் மலை அமைந்துள்ள ஒரு இடம்தான் எருசலேம் நகரம். அங்கிருந்து எரிகோவுக்கு செல்லும் பாதை என்பது, எரிகோ என்பது பாவிகள் வாழும் இடம். எனவேதான் எரிகோ மதிலுக்கு அருகில் ஒரு குருடன் தன்னுடைய பாவத்தினை தடுதான் என நாம் வாசிக்க கேட்கிறோம். எனவே புனிதமான இடத்திலிருந்து பாவத்தை நோக்கி வீழ்கின்ற ஒரு மனிதன், மனிதர்களாகி நாம் ஒவ்வொருவரும் இது போலதான் வீழ்ந்திருக்கிறோம். ஆதி காலத்தில் முதல் மனிதன் தொடங்கி இன்று வரை அனைவரும் புனிதமான நிலையிலிருந்து பாவத்தை நோக்கி வீழ்கிறோம். அப்படி வீழ்ந்து கிடக்கிற மனிதர்களை பல்வேறு விஷயங்கள் மீட்க முடியாமல், திருவிளையத்தில் நாம் பார்க்கும்போது அரசர்கள் வந்தார்கள், இறைவாக்கினர் வந்தார்கள், நீதிபதிகள் வந்தார்கள், பல்வேறு மனிதர்கள் வந்தாலும் அவரை மீட்க முடியாமல் போனது எப்படி? குருவும் லேவியர் வந்து அவரை மீட்க முடியாமல் இயலாமல் போனது. அது போல இம்மனிதர்களும் மீட்கப்பட முடியாத நிலையில் இருந்த போது அப்போதுதான் நல்ல சமாரியன் இயேசு கிறிஸ்து வருகிறார். தன்னுடைய குதிரையிலிருந்து, தன்னுடைய வாகனத்திலிருந்து இறங்குகிறார். அவர் வந்த இடத்திலிருந்து அவர் இறங்கி வருகிறார். அப்போதுதான் இயேசு கிறிஸ்து இறங்கி வருகிறார். நல்ல சமாரியை இறங்கி வருகிறார் என்பதை எது குறிக்கிறது? அவர் கடவுள் என்ற நிலையிலிருந்து தன்னையே தாழ்த்தி அடிமை என்ற நிலையை ஏற்று மானிட நிலையை ஏற்றுக் கொண்டார் என்பதை குறிக்கிறது. எனவே தன்னுடைய கடவுள் என்ற நிலையிலிருந்து பாராமல் நம்மை மீட்க வந்த இயேசு கிறிஸ்துவை தான் அவர் நல்ல சமாரியனாக பார்த்தார். இந்த எண்ணெயும் திராட்சை ரசமும் எதை குறிக்கிறது? இஸ்ரேல் மக்களுக்கு இந்த எண்ணெய் என்பது மிக மிக அவசியம். அவர்கள் எந்த ஒரு பயணத்திற்கு சென்றாலும் எதை மறந்தாலும் சரி எண்ணெயை எடுத்து செல்ல வர மாட்டார்கள். இதுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் என்னவென்றால், தொடக்க நூல் அதிகாரம் 28:18, யாக்கோபு தன்னுடைய தந்தையிடம் ஆசியை பெற்றவன் தன்னுடைய சகோதரனிடமிருந்து பயந்து ஓடுவான். அப்படி ஓடும்போது கூட எதை எடுத்து செல்லவில்லை என்றாலும் தன்னோடு கூட இடுப்பில் எண்ணெயை வைத்திருப்பான். அப்படிதான் அவன் இரவில் படுத்து உறங்கும் போது ஆண்டவர் கனவில் தோன்றுவார். அதற்கு பின் அவன் எழுந்து கல்லை எடுத்து வைத்து கல்லின் மேல் எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் செய்தான். அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான் என்று நாம் ஆசிக்க கேட்கிறோம். எனவே இந்த எண்ணெய் என்பது மிக மிக முக்கியம். அதனால்தான் நல்ல சமாரியனும் இந்த எண்ணெய் வைத்து தான் கொண்டு வந்திருந்த பயணத்தின் போது எடுத்து அவனுக்கு கொடுக்கிறார். அதே போல்தான் நம்முடைய கிறிஸ்தவர்களும் எண்ணெய் என்பது மிக மிக அவசியம். எண்ணெய் என்பது எதை குறிக்கிறது? அருட்சாதனைகளை குறிக்கிறது. ஞானஸ்தானம், உறுதி பூசுதல், மருத்துவம், நோயின் பூசுதல் என ஒவ்வொரு அருட்சாதனைகளிலும் நாம் எண்ணெயால் அர்ச்சிக்கப்படுகிறோம், புனிதப்படுத்தப்படுகிறோம், நம்முடைய காயங்களிலிருந்து குணமாக்கப்படுகிறோம், நாம் நல் பாதைக்கு அழைத்து வரப்படுகிறோம். அதனால்தான் குணமாக்கும் பணி என்பது ஆண்டவருடைய மிக முக்கியமான பணியாக இருந்தது. உடைந்து போன மக்களை உருவாக்குவது, உருக்குலைந்த மக்களுடைய காயங்களை ஆற்றுவது என்பது மிக மிக முக்கியமான பணியாக ஆண்டவருடைய பணி இருந்தது. இரண்டாவதாக திராட்சை மது, அந்த நல்ல சமாரியான் திராட்சை மதுவை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய இரத்தத்தை நமக்கு ஒவ்வொரு நாளும் திருவிழந்தாக அளிக்கிறார். நமக்கு அளித்து நாம் உத்வேகம் தருகிறார், உற்சாகப்படுத்துகிறார். அடுத்ததாக நல்ல சமாரியன் சாம்படிக்கு அந்த அடிபட்டவரை அழைத்துச் செல்கிறார். சாம்படி என்பதை மருத்துவமனை, மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறார். இங்கு மருத்துவமனை எது? திருச்சபை தான் அந்த மருத்துவமனை. நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறுவார், திருச்சபை என்பது ஆலயங்கள் என்பது வெறுமனை புனிதர்களுடைய பொருட்காட்சி மட்டுமல்ல, புனிதர்களுடைய மிகப்பெரிய அதிசயங்களின் பொருட்காட்சி அல்ல, மாறாக உடைந்து போன ஆன்மாக்களின்,
நலிந்து போன மனிதர்களுடைய மருத்துவமனையும் கூட அவர்களை தேற்றுகின்ற இடமும் கூட என்று கூறுவார். எனவே நம்முடைய திருச்சபை ஒரு மருத்துவமனை, அது நம்மை குணப்படுத்துகிறது, ஆற்றுப்படுத்துகிறது, நம்மை ஆற்றுப்படுத்துகிறது. எனவே அந்த மருத்துவமனைக்கு தான் இறைவன் நம்மை அழைத்து வருகிறது. மருத்துவமனை அழைத்து சென்று அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய மனத்தை அளிக்கிறார் நல்ல சமாதி. அது போலதான் இறைவனும் நம் ஒவ்வொருவரை மீட்பதற்காக விலை கொடுத்து நம்மை வாங்கியுள்ளார். 1 கொரிந்தியர் அதிகாரம் 6:20, கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் விலை கொடுத்து வாங்கியுள்ளார் என்று நாம் வாசித்திருக்கிறோம். எனவே நம் ஒவ்வொருவரை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தையே விலையாக சிலுவையில் அளித்துள்ளார். எனவே இந்த நல்ல சமாதியின் கதை என்பது நம் ஒவ்வொருவருடைய மீட்பின் கதை. நம் ஒவ்வொருவரை எப்படி இறைவன் வழிநடத்தி இந்த மீட்பின் பாதைக்கு அழைத்து வந்தார் என்பதனுடைய கதை தான் இந்த நல்ல சமாதியின் கதை. நம்முடைய காயங்களிலிருந்து எப்படி நம்மை மீட்டு, நம்முடைய நோய்களிலிருந்து எப்படி நம்மை சுகமாக்கி, நம்முடைய உடைந்து போன இதயங்களை எப்படி அவர் உருமாற்றி கொண்டு வந்தார் என்பதனுடைய கதை தான் இந்த நல்ல சமாதியின் கதை. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரால் காயங்களிலிருந்து குணப்பெற்றுள்ளோம். நாம் ஒவ்வொருவரும் உடைப்பட்டவர்களாக இருந்தும் அவரால் உருமாற்றம் பெற்றுள்ளோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய கேள்வி. நம்முடைய வாழ்க்கையில் கடவுளால் மீட்கப்பட்டுள்ளோம். அப்படி மீட்கப்பட்டுள்ளனா, நாமும் நம்மால் இயன்ற அளவு மற்றவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்பட இயல வேண்டும். நாம் எவ்வாறு மற்றவருடைய வாழ்வில் மாற்றத்தை கொணர முடியும்? 3 எண்ணங்களை நம்முடைய மனதில் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 1வது எண்ணம், சொல்லில் மட்டுமல்ல செயலும் அவசியம். விசுவாசம் செயல்களின் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்பது மிக மிக அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த மட்டும் சொற்களும் விசுவாசம் மிக மிக அவசியமோ அதைவிட மேலானது நம்முடைய செயல்கள். எனவே நாம் எண்ணுகின்ற எண்ணங்களை நம்முடைய செயலின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். நற்காரியங்கள் செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு உதவிகளை புரிய நாம் உயர வேண்டும். அதற்காகத்தான் இன்றைய லட்சியத்தினுடைய இறுதியில் ஆண்டவர் கூறக்கூடிய சொல், நீரும் போய் அப்படியே செய்யும் என்று சொல்கிறார். எனவே நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அழைப்பு, நாம் ஒவ்வொருவரும் சென்று அவ்வாறே செய்ய அழைக்கப்படுவோம். 2வது நாம் மனதில் கொள்ளக்கூடிய எண்ணம் என்னவென்றால், நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு சூழலும் ஒரு எரிக்கோ சாலை தான். எப்படி எருசலேமிலிருந்து எரிக்கோ சாலையில் அந்த வழிப்போக்கன் அடித்து தாக்கப்பட்டாலும், அதுபோல நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் சூழலும் எரிக்கோவினுடைய சாலைகள் தான். அந்த சாலைகளில் பல்வேறு மனிதர்கள் துன்பப்படுவதை நாம் பார்க்க முடியும். நாம் செல்கின்ற வழிகளில் பல்வேறு மக்கள் அவதிப்பட்டு கஷ்டப்படுவதை நாம் பார்க்க முடியும். ஏன், நம்முடைய குடும்பங்கள் கூட பல்வேறு நேரங்கள் எரிக்கோ சாலைகளாக மாறுகின்றன. இதற்கு மேல் நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களும் ஒரு எரிக்கோ சாலைகள் தான். நம்முடைய குடும்பங்களில் எப்போதெல்லாம் மற்றவர்களை காயப்படுத்தி, குற்றப்படுத்தி, அவமானப்படுத்துகிறோமோ, நம்முடைய வார்த்தைகளால் அவர்களுடைய மனதை காயப்படுத்துகிறோமோ, அப்போதெல்லாம் நாம் கண்பர்களாக மாறுகிறோம். எப்போது அவருடைய காயங்களுக்கு மறந்துட்டு வயதான முதியவர்களை நாம் கவனித்துக் கொண்டு, நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய உடனிருப்பவர்களையும் நாம் அவருடைய நம்முடைய பிள்ளைகளையும் உடனிருப்பவர்களையும் அவருடைய தேவைக்கு ஏற்ப நாம் வழிநடத்தி செல்கிறோமோ, அப்போது நாம் ஒவ்வொருவருமே நல்ல சமாரியர்களாக மாறுவோம். எனவே நாம் கேட்கவே, எனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திருச்சட்டரையில் ஆண்டவரிடம் கேட்ட கேள்வி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்பது. 2000 வருடங்களுக்கு பின்பு நாம் இப்போது கேட்க வேண்டிய கேள்வி, நான் யாருக்கும் அடுத்திருப்பவராக இருக்கிறேன் என்ற கேள்வி நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையில் கேட்டு அதற்குரிய விடையை அறிய வேண்டும். 3வதாக எண்ணம் நம்முடைய மனதில் என்ன வைத்திருக்க வேண்டும் என்றால், நாம் ஒவ்வொருவருமே மற்றவருக்கு தேவைப்படுகிற ஒரு அவசர ஊர்திகளாக மாற வேண்டும். அவசர ஊர்திகள் என்றால், நம்முடைய தமிழ்நாட்டில் 108 நம்முடைய ஒவ்வொருவரும் நாம் கேள்விப்பட்டிருப்போம். நம்முடைய வீட்டுகளில் உடம்பு சரியில்லை என்றால் நாம் உடனடியாக அழைக்கக்கூடிய வாகனம் 108 என்கிற நம்பரின் மூலமாக அவசர ஊர்திகளை அனுப்பும். இந்த 108 என்கிற எண், இந்த 108 என்கிற எண் எப்படி வந்தது என்றால், குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர்த்தலச் செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். இதிலிருந்துதான் இந்த 108 என்கிற எண் பெறப்படுகிறது. கூறக்கூடிய இந்த செய்தியை தான் நாம் நம்முடைய வழக்கில் 108 என்கின்ற எண்ணின் மூலமாக உருவகப்படுத்துகிறோம். எனவே இந்த எண் நமக்கு குறிக்கக்கூடிய செய்தி என்ன, நாம் ஒவ்வொருவருமே மற்றவர்களுக்கு தேவைப்படுகிற ஒரு 108 ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ஆகும், ஒரு அவசர உதவிகளாக மாற முடியும். இப்போதெல்லாம் நாம் மற்றவர்களுடைய தேவைகளுக்கு உதவிகரமாக இருக்கிறோமோ, அப்போது நாம் ஒவ்வொருவருமே அவர்களுக்கு தேவையோ அவங்க உதவி செய்கிற ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ், ஒரு அவசர உதவிகள் தான். காணக்கூடிய காட்சி, செவிடர்களால் கேட்கக்கூடிய செய்தியும் என்னவென்றால், இரக்கமும் கருணையும் நிறைந்து செயல் மட்டுமே. எனவே நாம் எப்போதெல்லாம் இரக்கம் கருணை செயல்களில் ஈடுபடுகிறோமோ, அப்போது இந்த உலகத்தில் உள்ள குறைகள் எல்லாம் மறைந்து நிறைகள் பெறுகிறது.
எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் நல்ல சமாரியர்களாக வாழ முயற்சித்தோம். இறைவனின் கருணையால் நம்முடைய காயங்கள் ஆற்றி பெற்றனால் நாம் மற்றவருடைய காயங்களை ஆற்றி முயல்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.